யாரும் பேனிக் ஆக வேணாம், நான் ஒன்றும் இப்போ ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ மதுரை கிளம்பலாம் வாங்க. ஸ்கேம் வீடியோ நீங்களே பாருங்க. ஏன்னா மனுஷங்கன்னா தப்பு பண்ண தான் செய்வாங்க. ₹100 ஒரு போட்டு கொல்ல வேணாம், உழைச்சி போட்டேன். ஒரு ஜில்லிங்க சவனம் உடைக்க பாருங்க. எனக்கு இப்போ இப்படி தான் தெரிஞ்சுது, எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்குல்ல. எல்லோரும் ஹிமாலயன்னா வந்து பட் பெயின் இல்லாமல் ஓட்டலாம்னு சொல்லுவாங்க, நம்பிடுறேன். ஸ்மூத்தாக தான் போயிட்டுருந்துச்சு, திடீர்னு பார்த்தா கோப்ரோன்றது சுத்தமாக டெட் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனை செய்யும்போது போலீஸ்னுடைய கரியரை க்ளோஸ் பண்ண விரும்பல, பொழைச்சி போட்டோம். ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் வேர்ல்ட். திஸ் இஸ் பார்ட் 2 ஆஃப் தி டே 2. இப்போ நம்ம டைரெக்டாக ஹோட்டலுக்கு போய் லஞ்சை முடிச்சுட்டு 4 மணிக்குள்ளே மதுரைக்கு எப்படியாவது கிளம்பி ஆகணும். நான் பாண்டிச்சேரி வ்ளாக்ஸில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராவல் வ்ளாகை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காமாட்சி அப்படின்ற ஹோட்டலுக்கு நம்ம ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒரு ஃபிஷ் ஐட்டம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். யாரும் பேனிக்காக வேணாம், நான் ஒன்றும் இப்போ ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மதுரைக்கு கிளம்பலாம். இது பார்த்தீங்கன்னா காமாட்சியோடைய சிக்னேச்சர் ஃபிஷ் ஐட்டம்னு சொல்லி சொன்னாங்க, சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மதுரை கிளம்பலாம் வாங்க. நம்ம பைக்கில் ஆல்ரெடி 1/2 டேங்க் பெட்ரோல் இருக்குது. ஸோ 500 போடலான்னு பிளான் பண்ணேன், பட் இந்த பல்க்கில் இந்த பம்பாய் வந்து நமக்கு 100 ரூபா மொட்டையடி ஸ்டாப்பில். ஸ்கேம் வீடியோ நீங்களே பாருங்கள். 500 தலைவா, அது என்ன கம்ப்யூட்டர் கீபோர்டா இந்த தட்டு தட்டுறீங்க? தலைவர் என்ன பண்ணாருன்றதை நான் குயிக்காக சொல்லிடுறேன். 500 போட சொன்னேன், அவர் ஃபஸ்ட்டு 100 போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. 100 போட்டார், பேலன்ஸ் 400 வந்து 0 ஆரம்பிக்கணும், ஒரு 0 ஆரம்பிக்காமல் 100 ஆரம்பித்தார் தலைவர். பார்த்தீங்கன்னா நம்மள்டே மொட்டையடி ஸ்டாப்பில் 100, சரி போட்டோம். அப்போ 100 தானே போட்டிருக்கீங்க? அது அதுக்கப்புறம் தான் ஆட் ஆன மாதிரி இருந்தது. இதில் கிளியராக தெரியும், 0 பண்ணவே இல்லை அவர், ஆட்டோமேட்டிக் 0 ஆகவே இல்லை அந்த பம்பில். இவர் நம்மளை ஏமாற்றிட்டாரு, அதை நான் ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து இவரை எதுவும் இது பண்ண வேணாம், தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த சமயம் எதுவும் பெருசு பண்ணல. பட் நான் ஸ்பாட்லேயே கேட்டதை வச்சு உங்களுக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. இப்போயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவர் ஃபேஸை வந்து நான் பிளர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் ஸ்கில்ஸை வச்சு நமக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் பிளர் பண்ண தெரியாது. பட் ஸ்டில் நான் கற்றுக்கிட்டு இவரை இது பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மனுஷங்கன்னா தப்பு பண்ண தான் செய்வாங்க. ஸோ நம்ம 100 இவர் போட்டு கொல்ல வேணாம், உழைச்சி போட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பாண்டிச்சேரி வர்றதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு. அதில் 1 ஆஃப் த ரூட்டில் நான் வந்தேன். இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் விழுப்புரம் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒத்த பாலங்கள்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப அரிதாயிருச்சு. இதெல்லாம் நான் பார்த்து 4-5 வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கேன், 4-5 வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ரயில்வே கேட்ஸ், முன்னாடிலாம் ஒரு ரயில்வே கேட்ஸ்லாம் நம்ம கிராஸ் பண்ணுறப்போ டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இந்த டைமுக்கு நம்ம அப்படி கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்றத நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போல்லாம் வந்து முக்கால்வாசி ரயில்வே பிரிட்ஜெலாம் வந்து இப்போ ஓவர் பிரிட்ஜ் மாதிரி போட்டாங்க. ஸோ ரயில்வே கேட்ஸில் வெயிட்டிங் டைம்லாம் வந்து அதெல்லாம் பார்க்குறது இன்னும் அரிதாயிடுச்சு. பாண்டியிலேருந்து விடை பெற மனசு இல்லாமல் ஒரு மனதாக விடை பெறுறோம். பாய் பாய் பாண்டி. தனியாக போகிறதுனால பாருங்களேன் நான் எவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. மனுஷனோட உண்மையான முகம் அவன் தனியாக இருக்கும்போது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத சொல்லுவாங்க. என்னோடய ஒரு முகத்தை நான் வந்து இப்போ பார்த்தேன். த மோஸ்ட் அவைட்டட் போலீஸ் செக்கிங் செக்மெண்ட் வந்துருச்சு.
நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம பக்காவான டாக்குமெண்ட்ஸ், நம்ம லக்கேஜ்லாம் கிளியராக இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பார்த்தா எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணாங்க, பட் நம்மளை யாரும் ஸ்டாப் பண்ணல. இது பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருக்கிறது எப்பயுமே தப்பு கிடையாது. நம்மளால் முடிஞ்சளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நோட், முடிஞ்சளவுக்கு. உங்களுக்கே தெரியும் நான் ஒரே கோப்ரோ பேட்டரியை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஸோ கொஞ்ச நேரம் கோப்ரோ பேட்டரியை சார்ஜ் போடலாம்னு சொல்லி போட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 hour எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் எந்த ஃபுட்டேஜஸும் ரெக்கார்ட் பண்ணாமல் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 85 kilometers கிட்ட வந்து கவர் பண்ணியாச்சு. 4 o'clock கிளம்புனேன் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாண்டிச்சேரி டு மதுரை அப்படின்றதுக்கு 5 hours ட்ராவல்ன்றது போதுமானது, வித்தவுட் ரெஸ்ட் ஆர் ரொம்ப மினிமைஸ்டான ஒரு ரெஸ்ட்டு. ஸோ நான் ஒரு 9 to 9:30 என்னுடைய டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தேன். பட் பாருங்கள் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாலே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். நான் நார்மலாக ஓட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து ரொம்ப லெஸ் பிரேக்ஸில் ஓட்டியிருப்பேன். இப்படி ஒரு பிரேக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஓட்டின உடனே பார்த்தீங்கன்னா போட்டேன் பாரு ஒரு ஜில்லு சவனம் பிரேக்கை. பிரேக் எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற தாட்டே விட்டுட்டு ட்ராவல் என்ஜாய் பண்ணணும். இப்படி பைக்கில் சோலோவாக ட்ராவல் பண்ணுறது வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்காக தான். சீக்கிரம் போகணும் அப்படின்னா நம்ம பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம், கிளம்பியே வந்திருக்கக்கூடாது. ஸோ எவ்ரி 100 kilometers ஆர் எவ்ரி 2 hours ஒன்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, அது மச் நீடட் பிரேக்காக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கோல்டன் ஹவர் போயிட்டுருக்கு. இந்த கோல்டன் ஹவர் மட்டும் நமக்கு நேராக நடந்துருந்துச்சுன்னா எவ்வளோ செம்மையாக இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்கள். பட் ஒரு நாள் நம்மளும் அந்த மாதிரி கோல்டன் ஹவரில் ட்ராவல் பண்ணுறோம் பைக்கில். ரைட்டில் கோல்டன் ஹவர்னால் லெஃப்டில் பாருங்களேன், வரிசையாக அப்படியே மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி யோசிச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. இப்போ நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அது ஒரு மாதிரி வந்து நிற்கிது. மரத்தெல்லாம் நட்டு வச்சவனுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். பைக்குடைய ஓடோ 2000 kilometers தாண்டணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக இந்த ரயிலில் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் 2000 kilometers அப்படின்றத தாண்டி இருக்கு. இது எதுக்கடா தாண்டணும் அப்படின்னு கேட்டால், தாண்டினா தான் நம்ம பைக்குடைய செகண்ட் பிரேக்கிங் பீரியட் முடியுது. ஸோ நம்ம பைக்குடைய டாப் ஸ்பீட் டெஸ்ட் விரைவில் வரும். டைம் ஒரு 6:57 போல் இருக்கும், கொஞ்சம் இருட்டாக இருக்குது. பட் எனக்கு பார்த்தா ரொம்ப இருட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி என்னன்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தா சன்கிளாஸ் போட்டிருந்தேன். பாருங்கள், எனக்கு இப்போ இப்படி தான் தெரிஞ்சுது, எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்குல்ல, இப்படி தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது, அதனால் சன்கிளாஸை கழட்டிட்டேன். இந்த ஸ்டாப்புக்கு பிறகு கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் எனக்கு செயின் லூப்ரிகேஷன் பற்றி ஞாபகம் வந்தது. எவ்ரி 500 kilometers ஒன்ஸ் செயின் லூப்ரிகேஷன் இஸ் மஸ்ட். இப்போ திடீர்னு உங்களுக்கு இருட்டான மாதிரி இருக்கும், அது ஏன் அப்படின்னா இதுக்கு முந்தின கிளிப்பில் வந்து கோப்ரோவுடைய ஃபில்டர் போட்டிருந்தேன். இப்போ அந்த ஃபில்டர் இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஆக்சுவலாக உண்மையான ஒரு இது. செயின் லூப்ரிகேஷன் பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் வந்திருக்கு. நான் ஒரு சில பேர் 500 kilometers சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 350 to 400 சொல்கிறாங்க. பட் 500ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
பட் நம்ம வந்து அப்படியே ரொம்ப பங்க்சுவலாக செயின் லூப் பண்ணுறவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரு இதை மெனக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோமே சரி நிப்பாட்டி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருக்காதுன்னு சொல்லி தான் பண்ணேன். நம்மளோட இந்த ரைடில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். உங்களுக்கே தெரியும், நேற்று நான் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டுக் அ லாட் ஆஃப் ரெஸ்ட் எஸ்டர்டே. இன்றைக்கும் அப்படி தான், நான் ஒரு 4 o'clockலேருந்து இப்போ ஒரு டைம் ஒரு 7 o'clock இருக்கும். இப்போயும் நிறையா பிரேக்ஸ் எடுத்து தான் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையான ஒரு பட் பெயின். எல்லோரும் ஹிமாலயன்னால் வந்து பட் பெயின் இல்லாமல் ஓட்டலான்னு சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. இந்த பெயினை எப்படா ஓவர் கம் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அந்த சமயத்தில் தான் ஒரு பெரியவர் இந்த மாதிரி கீழே ஒரு துண்டை போட்டு அது மேலே உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தார். சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பார்த்தா சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை, அட்டர் ஃப்ளாப்பு. இது எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸ்டாக் சீட்டில் உட்காந்து ஓட்டுறதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இன்னும் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டூரிங் சீட் ஆர் ஏர் கம்ஃபி சீட்ஸ்க்கு நம்ம அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி நம்மளுடைய டிரைவை நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கோப்ரோன்றது சுத்தமாக டெட் ஆகிடுச்சு, என்ன பிரச்சனை தெரியல, பேட்டரிலாம் ஃபுல்லாக தான் இருக்குது. சரி நமக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் பேட்டரியை கழட்டி ரீசெட் பண்ணுறது தான். நானும் அதே தான் பண்ணேன், பேட்டரியை ஒரு தடவை கழட்டிட்டு மாட்டினேன். மாட்டினோடனே பார்த்தா தலையவே ஆன் ஆகிட்டான். வாங்க வேறு லெவலில் ஒரு சினிமேட்டிக் ஷாட் பார்ப்போம். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட, அனைத்து கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு, பேலன்ஸ் ஒரு 70 to 80 kilometers தான் இருந்தது. சரி நல்ல ஒரு டீ கேன் வச்சுட்டு ஒருத்தர் டீ வித்துட்டு இருந்தார். சரி ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லி செம்மையாக இருந்துச்சு டீயை. அதை போட்டதுக்கப்புறம் தான் ஒரு மைண்டே ரிலாக்ஸ் ஆச்சு. இப்போது லாக்டவுன் போயிட்டுருக்கிறதுனால டீ ஷாப்ஸ் ஆர் டீ கேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யாரும் செல் பண்ணக்கூடாது. பட் பாவம் இந்த அண்ணா வந்து அதையும் மீறி செல் பண்ணிகிட்ருக்காரு, போலீஸும் வந்து அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது போலீஸ் நம்மக்கிட்டேருந்து ஒன்று வாங்குவாங்கல்ல, அந்த சம்பவங்கள்லாம் நிறையா நடந்தது. நம்ம வந்து அதெல்லாம் போட்டு அவங்களுடைய கரியரை க்ளோஸ் பண்ண விரும்பல. ஒரு 100 or 150 rupees தேவையான பெட்ரோல் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கலாம், நம்ம ஒரு 500 கூட போட்டுக்கிட்டோம்னா டேங்க்கில் அது ஆட்டுக்க இருக்கும். பாண்டிச்சேரியில் அந்த பல்க்கில் மட்டும் 500 rupees ஃபுல்லாக போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அந்த ஒரு பெட்ரோல் வச்சு நான் மதுரை வீடு வரைக்கும் போயிருப்பேன். அவங்க அதே பாதி தான் போட்டதுனால எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால் சரி சேஃப்டிக்கு போட்டுக்குவோம் அப்படின்னு போட்டாச்சு பெட்ரோல். ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஒரு 1/2 tank மேலே வச்சுக்கோங்க, ஃபுல் டேங்க் கூட வச்சுக்கோங்க அப்படின் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நானும் உங்களுக்கு அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து என்னுடைய காலை பாருங்கள், நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸ்லைடர்ஸ் மேலே வச்சுருக்கேன். ஸ்லைடரில் வச்சு ஓட்டுறது ஒரு சுகம் இருக்கு அப்பா, அப்படியே இன்பமாக நம்ம பாட்டுக்க வீட்டில் சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். வண்டி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவோம், அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப பிடிச்சிருக்கும், பிடிக்கும் எனக்கு இந்த போஸில் உட்காந்து போகிறது. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணால் தான் நான் இந்த போஸில் போவேன், இல்லைனா இந்த போஸ் சத்தியமாக எடுக்கவே மாட்டேன். நம்ம மோட்டோ பிளாகோடைய ஃபைனல் பகுதிக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவோடைய எண்டிங் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாவம். உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. ஃப்யூச்சரில் வேறு லெவல் வீடியோஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த நிறை குறை எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன்.
உங்களுடைய ஒரு ஒரு கமெண்ட்ஸும் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ரைடில் எனக்கு ஆன எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரூபீஸ் ஆச்சு. பெட்ரோல், ஸ்டே, ஃபுட் மூணுத்துக்கும் சேர்த்து எப்போவுமே பட்ஜெட்குள்ளே ஸ்டே பண்ணும் அப்படின்னு நான் நினப்பேன். பட் ஸ்டில் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தான் தங்கணும் அப்படின்றதுனால ரெண்டு பேர் இருந்தனால ஷேர் பண்ணி நல்ல ஹோட்டலில் தங்கணும். பட் நம்ம ஃப்யூச்சர் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ரைட்ஸ் நிறையா இருக்கும், நிறையா டேஸ் நம்ம வெளியில் தங்குற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பட்ஜெட் ஸ்டேஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஃபுட் அண்ட் பெட்ரோல் எப்போயுமே காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரெண்டு தான் நம்ம பைக்கையும் நம்மளையும் வந்து உயிர் வாழ வைக்கிது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களுக்கு இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ணிடுறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.